மகளிர் உரிமை மாநாடு மாலை 4:30 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் ஏராளமான மகளிர் சென்னை YMCA மைதானத்தை நோக்கி வர தொடங்கியுள்ளனர். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், மாநாட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? தற்போது வரைக்கும் எவ்வளவு பேர் அங்கு வந்திருக்காங்க? ஷாம், வணக்கம். திமுக சார்பிலே நடைபெறக்கூடிய மகளிர் உரிமை மாநாடு இன்றைய தினம் சென்னையில் நடைபெறுகிறது. கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி இந்த ஆண்டு முழுவதும் ஏராளமான பல்வேறு நிகழ்ச்சிகள், நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே திமுக மகளிர் அணி சார்பிலே இந்த மகளிர் உரிமை மாநாடு நடைபெறுகின்றது. இது சென்னை நந்தனத்தில் நடைபெறக்கூடிய இந்த மாநாடு பொறுத்தவரையிலே மிக பிரம்மாண்டமாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மகளிர் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தேசிய தலைவர் சோனியா காந்தி அவர்கள் டெல்லியிலிருந்து வந்திருக்கின்றார். அவர் இந்த மாநாட்டிலே பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கின்றார். அவர் மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பங்கேற்க இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முப்தி உள்ளிட்ட பல தலைவர்கள், பெண் தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கிய பெண் தலைவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். டெல்லி, பீகார், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து முக்கிய பெண் தலைவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கின்றார்கள். முக்கியமாக இந்திய கூட்டணியை பொறுத்தவரையிலே அந்த கூட்டணி தொடங்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய அளவில் மாநாடு நடைபெறவில்லை என்ற ஒரு ஒரு பேசுபொருள் இருக்கக்கூடிய நிலையிலே ஏறக்குறைய அந்த மாநாட்டினுடைய சாராம்சமாகும். ஏனென்றால் இதில் பங்கேற்கக்கூடிய பிரதிநிதிகள் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அரசியல் ரீதியாகவும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே திமுக சார்பிலே இன்னும் நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெறக்கூடிய நிலையிலே திமுக சார்பிலே நடத்தப்படக்கூடிய இந்த மகளிர் அணி மாநாடு என்பது பெண்களுக்கு மிகுந்த உற்சாகம் தரக்கூடிய வகையிலே இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மகளிருடைய உரிமைகள், இன்னும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தங்களுக்கான அந்த உரிமைகள் மீட்கப்பட வேண்டி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் இதிலே பேச இருக்கின்றார்கள். சுமார் 2 மணி நேரம் வரை இந்த மாநாடு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 4:30 மணிக்கு தொடங்கி 7 மணி வரை அதிகபட்சம் இந்த மாநாடு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல இன்றைய தினம் மாநாட்டிலே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 33% பெண்களுக்கான மகளிர் இடஒதுக்கீடு, அந்த சட்டத்தை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக சோனியா காந்தி வலியுறுத்தி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய மகளிர் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் இந்த மாநாட்டிலே தலைவர்கள் பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டினுடைய நிறைவு விழாவிலே நிறைவு உரையாக சோனியா காந்தி அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த மகளிர் உரிமை மாநாடு என்பது அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பல மாநிலங்களிலிருந்தும், குறிப்பாக இந்திய கூட்டணியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்த அந்த மகளிரும் வந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே இது தேசிய அளவில் கவனம் பெறக்கூடிய ஒரு மாநாடாக அமைந்திருக்கின்றது. சென்னை நந்தனத்தில் இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டுத் திரளை சுற்றிலும் ஆங்காங்கே பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பேனர்களில் கலைஞர் கருணாநிதி அவர்கள், முன்னாள் பிரதமர், முன்னாள் குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட தேசிய அளவில் இருந்த பல்வேறு தலைவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்ட அந்த புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கக்கூடிய மகளிர் சிறப்பு பேருந்து திட்டம் உள்ளிட்ட தமிழ்நாடு பெண்களுக்காக செயல்படுத்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தக்கூடிய வகையிலே, தெரிவிக்கக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே மாநாட்டு திடலிலே அந்த பேனர்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம் மிக பிரம்மாண்டமான வகையிலே இந்த மாநாடு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 10,000-க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த மாநாட்டிலே இன்றைய தினம் பங்கேற்க இருக்கிறார்கள். அதே போல இந்த மாநாட்டில் பெண்கள் மட்டும்தான் அமர வேண்டும், கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அதாவது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியை சார்ந்த பிரமுகர்களாக இருந்தாலும் ஆண்கள் யாரும் மாநாட்டு திடலில் அமர வேண்டாம். 1-2 நிர்வாகிகள், முக்கிய மாநில பிரதிநிதிகள், துணை மேயர் உள்ளிட்ட ஒரு சிலர் மட்டுமே திடலில் அமரலாம். மற்றபடி முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும்தான் அமர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையிலே பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. திமுக சார்பில் மிக முக்கியமான ஒரு மாநாடாக இது பார்க்கப்படுகின்றது. திமுகவிற்கு மட்டுமில்லாமல் திமுக அங்கம் வைக்கக்கூடிய இந்திய கூட்டணிக்கு ஒரு முக்கிய மாநாடாக பார்க்கப்படும் நிலையில் இந்த மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்கள் ஏற்றப்பட இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
ஒரு நாள் 10 தலைப்புகள் 100 செய்திகள் இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள் தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.